ஆச்சாரியரே, மிகவும் இருட்டாக இருக்கிறதே. இதே போன்ற இருள்தான் மகதத்திலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, இருள் தன் உச்சத்தை எட்டும் போது ஒளியானது அக்கம் பக்கத்தில் இருக்கும் என்பார்கள். இங்கு வா, சீக்கிரம். மனதில் சஞ்சலம் இருக்கும் போது கையில் இருக்கும் ஆயுதம் கூட வேலை செய்யாத அமாத்திய ராட்சசா, இது மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இல்லை, முடிவெடுக்க வேண்டிய நேரம். நீங்கள் யாருடைய அமைச்சர்? மகதத்திற்கா அல்லது அந்த அகங்காரம் பிடித்த தனானந்தனுக்கு? என்னை பொறுத்தவரை மகதமும் மகாராஜாவும் வேறு வேறு கிடையாது சாணக்கியா. என்னுடைய பார்வையில் இரண்டும் சமம்தான். பிறகு ஏன் கையை நிறுத்திவிட்டீர்கள்? தவறான செயல்களை என் கைகள் செய்யாது, அவசியமான செயல்களை செய்யத்தான் என் கைகள் பயன்படும். நான் உங்களை எச்சரிக்கிறேன், அதோடு உங்களுக்கு மரியாதையையும் நான் கொடுக்கிறேன் சாணக்கியா. இந்த நாட்டின் எல்லையில் இருந்து சென்று விடுங்கள். நான் சபதம் செய்ததை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த மகதத்தின் மண்ணில் இருந்து பாரத நாட்டையே சீரமைக்கப் போகும் ஒரு சக்கரவர்த்தியை நான் உருவாக்குவேன். அமாத்திய ராட்சசரே, நான் என் கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். உங்களது மரணத்தை நீங்களே அழைக்கிறீர்கள் சாணக்கியரே. உங்களை இதெல்லாம் என்ன ஆச்சாரியரே? மாற்றம் பைரவா, மாற்றம். இன்று என்னை கொல்லாமல் விட்டு அமாத்திய ராட்சசன் தன் பிராமண தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டான். இருப்பினும் அவனை பற்றி நான் நன்றாக அறிவேன். இப்போது கடந்து சென்ற இந்த கணத்திற்கு பிறகு என்னை தேடி கண்டுபிடித்து என்னை கொன்று மன்னர் அவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்வான். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான். உங்களுக்கு அச்சமே வரவில்லையா? ஏனென்றால் இதற்கு பிறகு அமாத்திய ராட்சசனால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. தனானந்தன் தவறு செய்து விட்டான். அவன் எனக்காக மகாமிருத்யுஞ்சய ஜபத்திற்கு ஏற்பாடு செய்திருக்க கூடாது. இந்த தவறுக்காக அவன் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். அதை வசூலிக்காமல் விடமாட்டேன்.